தலைப்புச் செய்திகள். தில்லி இந்தியா கேட் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உருவச்சிலை அமைக்கப்படும். பிரதமர் நரேந்திரமோடி அறிவிப்பு. இந்தியா கேட்டில் இருந்த அமர் ஜவான் ஜோதி தேசிய போர் நினைவிடத்திற்கு மாற்றம். நிகழ்ச்சியில் மிடுக்கான அணிவகுப்பு. உள்ளூர் சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். சோம்நாத் கோவிலில் சுற்றுலா மாளிகையை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. தமிழகத்தில் வரும் ஞாயிறன்றும் முழு ஊரடங்கு. அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது. உயர்நீதிமன்றம் உத்தரவு. பால் நகரில் நடைபெற்று வரும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற 288 ரன்னை இலக்காக நிர்ணயித்தது இந்தியா.